போடுங்க நீங்க போடுங்க நான் தான் எப்படி நான் தான் பணம் கூட போனவங்க வந்து அடிச்சாங்க என்னையும் போய் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அம்மாவுக்கு பணம் போடு வந்தேன் மக்கா நீ சொல்லு மக்கா என ரத்தம் சொட்ட சொட்ட வெள்ளந்தியாய் வாக்குமூலம் கொடுக்கும் இந்த நபர் கஞ்சா கும்பலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என புலம்புகிறார் அவன் யாரு யாரு தம்பி அண்ணன்னு தெரியாது எனக்கு என்ன மக்கா ஏன் கீழே விழுகுற அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எடுத்து டக்குன்னு அவன் விடுப்புல இருந்து ஒரு வாழ்க்கத்தி மாதிரி எடுத்து டக்குன்னு மண்டையில யாருன்னு தெரியுமா அவனுக்கு ஆளே தெரியாது எனக்கு நான் பணம் போடல வந்தேன் மக்கா சொல்லு மக்கா கன்னியாகுமரி சுனாமி காலனியில் இரண்டு கஞ்சா கும்பல்களுக்கிடையே கை கலப்பு ஏற்பட்டுள்ளது இதில் ஆக்னல் என்ற இளைஞரை எதிர்த்தரப்பை சேர்ந்த ஜெஃப்ரின் மற்றும் அவரது நண்பர்கள் இருவர் அரிவாளால் வெட்டி உள்ளனர் இதனையடுத்து அதே அரிவாளோடு பைக் மூலம் தப்பிய அந்த கும்பல் விவேகானந்தபுரம் பகுதியில் உள்ள கனரா வங்கி ஏடிஎம் முன்பு நின்றுள்ளனர் அப்போது குமரி ஹைக்ரவுண்ட் பகுதியை சேர்ந்த மீனவர் மோகன்தாஸ் என்பவர் திருச்சியில் உள்ள தனது தாய் ரத்தினமேரி என்பவருக்கு ஏடிஎம் மிஷின் மூலம் 5,000 ரூபாய் பணம் டெபாசிட் செய்துள்ளார் ஏடிஎம்மில் இருந்து வெளியே வந்த மோகன்தாஸ் தனது பைக் அருகே கீழே விழுந்த அந்த கஞ்சா கும்பலை சேர்ந்த ஒருவரை தூக்கிவிட முயன்றார் அப்போது மற்றொரு இளைஞர் தனது இடுப்பில் இருந்து வாள் போன்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மோகன்தாஸ் தலையில் ஓங்கி வெட்டினார் இதில் தலையில் இருந்து ரத்தம் வழிய கையில் இருந்த கைக்குட்டையால் தலையில் கட்டியபடி அரசு மருத்துவமனைக்கு சென்றார் மோகன்தாஸ் போதை கும்பலிடம் மெட்டு வாங்கிய ஆக்னல் மற்றும் மோகன்தாஸ் ஆகிய இருவரும் ஒரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இருவரையும் மீண்டும் வெட்டுவதற்காக மருத்துவமனைக்கே வந்தார் ஜெஃப்ரின் இதனிடையே குற்றவாளிகள் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்கிருந்த போலீசாரை கண்டதும் ஓட முயன்ற ஜெஃப்ரின் கால் இடறி கீழே விழுந்து காயமடைந்தார் அப்போது ஜெஃப்ரினை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் காயத்திற்கு மருந்து போட அழைத்தனர் மருந்து போட மாட்டேன் என மல்லுக்கு நின்ற ஜெஃப்ரின் ஆமா இருவரையும் வெட்டியது நானே தான் என அனைத்து பட்டன்களுக்கும் விடுதலை கொடுத்து பெயருக்கு உடம்பில் ஒட்டி கொண்டிருந்த தன் சட்டையை தென்னாவட்டாக தூக்கிவிட்டார் போடுங்க நீங்க போடுங்க நான் தான் மேலும் தனக்கென்று அட்வொகேட் உள்ளார் அவரை நான் கூப்பிடுவேன் பாத்திரலாம் நீங்களா நாங்களா என வாய்ஸ் செவலால் பேச்சு பேசிய ஜெஃப்ரின் தன்னை வீடியோ எடுத்தவர்களை பார்த்து நல்லா எடுங்க யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்திலயும் போடுங்க என முகத்தை க்ளோஸ் அப்பில் காட்டினார் அப்போது ரத்தம் வருது உள்ள போய் படு மருந்து போடுகிறேன் என கூறிய செவிலியரை நோக்கி நக்கலாக கை கட்டிய கஞ்சா போதை இளைஞரை அங்கிருந்து அழைத்து செல்ல போலீசார் படாத பாடுபட்டனர் இந்த வீடியோவை பார்க்கும் பலரும் அந்த பக்கம் ஒரு ஓரமாக போய் விளையாடி என்ற தோரணையில் இருந்து கொண்டு கஞ்சா போதைக்கு அடிமையாகி காண்போரை எல்லாம் வெட்டி கொண்டு திரியும் இந்த இளைஞருக்கு போலீசார் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என கூறி வருகின்றனர்